பாயும் ஒளி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வரலாற்றில் இன்றைய நாள், எழுத்துச் சிகரம் ஜெயகாந்தனுடைய நினைவு நாள். தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதுகிற போது 20ஆம் நூற்றாண்டின் வரலாற்றை எழுதினால் இவருடைய பெயரையோ வாழ்க்கையோ படைப்புகளையோ தவிர்த்துவிட்டு அந்த வரலாற்றை எழுத முடியாது என்கிற வகையில் தமிழ் இலக்கிய உலகிற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பு நம் எண்ணத்திலும் நம் இதயத்திலும் என்றென்றைக்கும் நினைவில் நிற்கக்கூடிய அளவிலான அளப்பரிய படைப்புகளை பங்களிப்பை ஜெயகாந்தன் செய்திருக்கிறார். எழுத்துலக சிற்பி, சிறுகதை மன்னன் என்றெல்லாம் போற்றப்பட்ட ஜெயகாந்தனினுடைய இயற்பெயர் முருகேசன். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் 1934ஆம் ஆண்டு தண்டபாணி பிள்ளைக்கு மகனாக பிறந்தவர்தான் முருகேசன் என்கிற நம் எண்ணங்களில் நிறைந்திருக்கிற ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுக்கு இளம் வயதிலேயே சாரங்கபாணி என்கிற ஒரு நண்பன் உண்டு. ஏன் சாரங்கபாணி என்கிற அந்த நண்பனை பற்றி மட்டும் சொல்லுகிறேன் தெரியுமா? அந்த சாரங்கபாணி வேறு யாரும் அல்ல, இன்றைக்கு திராவிடர் கழக தலைவராக இருக்கிற ஆசிரியர் கி. வீரமணிதான் ஜெயகாந்தனின் பாலிய காலத்து நண்பர் சாரங்கபாணி. ஜெயகாந்தன் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பை முடித்துவிட்டு அதற்கு மேல் படிப்பை தொடர முடியாத ஒரு வாழ்க்கையை கொண்டவர்தான். ஆனால் அவர் எழுதியிருக்கக்கூடிய படைப்புகளை பார்க்கிற போது 5ஆம் வகுப்பு படித்தவரிடமிருந்து இப்படிப்பட்ட படைப்புகள் வந்து சேர்ந்திருக்கிறது என்பது எவ்வளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கும் ஜெயகாந்தனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆம், பட்டுக்கோட்டை பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ முடிக்காதவர்தான், ஆனால் வாழ்க்கையின் படிப்பை படித்தவர் என்று அவரே சொல்லுவார். பல இடங்களில் வேலை பார்த்த அனுபவம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு உண்டு. அதே போல நம்முடைய ஜெயகாந்தனும் எண்ணற்ற வேலைகளை செய்திருக்கிறார். லாரி ஓட்டும் ஓட்டுநருக்கு உதவியாளராக, டாக்டருக்கு பை தூக்கி கொண்டு போகிற உதவியாளராக, அச்சு கோப்பாளராக, பிழை திருத்துபவராக, இன்ஜினுக்கு கரியல்லி போடுகிறவராக, ஒரு செருப்பு கடையில் உதவியாளராக என்று சொல்லி எண்ணற்ற வேலைகளை பார்த்து படிப்படியாக வாழ்க்கையின் பாடங்களையும் அனுபவங்களையும் உணர்ந்து உள்வாங்கி ஒரு உதவி ஆசிரியராக, ஒரு ஆசிரியராக மாறி பின்னாளில் நாமெல்லாம் இதயத்தில் வைத்து போற்றுகிற ஒரு முழு நேர எழுத்தாளராக மாறி இன்றைக்கு அவருடைய நினைவு நாளில் அவரது நினைவலைகளை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு ஒரு எழுத்து சிகரமாக உயர்ந்திருக்கிறார் நம் ஜெயகாந்தன் என்று சொன்னால், அவருடைய இலக்கிய பங்களிப்பை, அவருடைய எழுத்து சாதனையை அவருடைய இந்த நினைவு நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 500க்கும் அதிகமான சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். 20க்கும் அதிகமான நாவல்களை எழுதியிருக்கிறார். 15க்கும் அதிகமான நாடகங்களை எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி தன் வாழ்க்கை சரிதையை எழுதுகிற போது ஆன்மீகம், அரசியல், கலை என்று சொல்லி 3 தொகுதிகளாக பிரித்து தன் வாழ்க்கை சரிதையை எழுதிய ஒரே எழுத்தாளர் நம் ஜெயகாந்தன் தான். ஜே கே என்று நம் இதயங்களில் நிறைந்திருக்கிற இந்த ஜெயகாந்தன் காமராசரினுடைய மிக தீவிரமான அபிமானி. காமராசரின் வாழ்க்கை வரலாற்றை பேசுகிற போதெல்லாம் நான் தழுதழுத்து அழுதே விடுவாராம். காமராசரை பற்றி ஜெயகாந்தன் பேசுகிற போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் காமராஜ் என்று சொல்லுவாராம். காமராஜரின் வாழ்க்கையில் இருந்த அரசியல் நேர்மை நம் ஜெயகாந்தனுக்கு மிகவும் பிடித்த ஒன்று என்று சொல்லி அவரே பதிவு செய்திருக்கிறார். கலைஞருக்கும் ஜெயகாந்தனுக்கும் எப்போதுமே 7ஆம் பொருத்தம் என்று எல்லோருமே சொல்லுவார்கள். ஆனால் ஜெயகாந்தன் அதை கொஞ்சம் மாற்றி பதிவு செய்திருக்கிறார். எனக்கும் கலைஞருக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு அது ஒரு நாளும் முரண்பாடாக இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். இன்னும் தீவிரமாக விளக்குகிற போது ஜெயகாந்தன் பதிவு செய்கிறார், என்னைக்கும் தண்ணீருக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு அல்ல, எனக்கும் கலைஞருக்கும் இடையேயான வேறுபாடு பாலுக்கும் எண்ணெய்க்கும் இருக்கிற வேறுபாடுதான், எனக்கும் கலைஞருக்கும் இருக்கிற வேறுபாடு என்று சொல்வதிலேயே கொள்கை ரீதியில் சில இடங்களில் மட்டும்தான் முரண்பாடே தவிர கலைஞரும் நானும் நல்ல நண்பர்கள் என்பதைத்தான் ஜெயகாந்தன் பதிவு செய்திருக்கிறார். ஜெயகாந்தனுடைய இலக்கிய பங்களிப்பை பற்றி பார்க்கிற போது அவர் எழுதியிருக்கக்கூடிய சிறுகதைகளை படிக்காதவர்களே இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற தமிழ் இதயங்களினுடைய நினைவலைகள் எல்லாம் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகளை சுற்றியே இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இவருடைய கதைகள் படங்களாகவே மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது வியப்பில்லை. ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், யாருக்காக அழுதான்? கருணையினால் அல்ல,
உன்னை போல் ஒருவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று சொல்லி இவருடைய கதைகள் படங்களாகவே விரிந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு யதார்த்தமான மக்கள் இதயங்களை வெல்லக்கூடிய வகையில் கதை அமைப்பையும் கதை மாந்தர்களையும் பதிவு செய்கிற மிக முக்கியமான எழுத்தாளுமை ஜெயகாந்தன். அவருடைய கதைகளில் ஒரு மிக முக்கியமான கதை நம் எல்லோருடைய இதயங்களையும் தைத்த கதை, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு மகளை தேற்றுகிற ஒரு தாய். கடைசியில் அந்த தாய் அந்த மகளுடைய தலையில் தண்ணீரை ஊற்றிவிட்டு சொல்லுவாள், சாலையில் நாம் நடந்து வருகிற போது ஏதாவது கழிவை மிதித்து விட்டோம் என்று சொன்னால் காலையே வெட்டி எரிந்து விடுவோமா என்ன, கழுவி விட்டு உள்ளே வந்து விடுவோம் தானே, அதை போல இதையும் நினைத்துக்கொள் என்று சொல்லுகிற அந்த தருணம் ஜெயகாந்தனுடைய சமூக பார்வையை, ஜெயகாந்தனுடைய இலக்கிய யதார்த்தத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஜெயகாந்தனை வாசிக்காதவர்கள் இந்த நாளில் இருந்தாவது ஜெயகாந்தனை வாசிக்க தொடங்குங்கள். வேறு எந்த எழுத்தாளருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு ஜெயகாந்தனுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. ராஜராஜன் விருது, ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது என்று இத்தனை விருதுகளையும் வென்ற ஒரே எழுத்தாளர் நம் ஜெயகாந்தன் தான். இதுதான் அவருடைய சிறப்பா? இல்லை, இதை தாண்டிய ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? 30 ஆண்டுகளாக இவர் எழுதவே இல்லை. ஒரு உச்சம் பெற்ற ஒரு எழுத்தாளராக மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற பிறகு 30 ஆண்டுகள் இவர் எழுதவே இல்லை. இவரிடத்தில் போய் ஏன் நீங்கள் தொடர்ந்து எழுதவில்லை என்று கேட்டபோது சொன்னாராம், இதுவரைக்கும் நான் எழுதி வைத்ததை முதலில் போய் படியுங்கள், பிறகு வந்து என்னிடம் இந்த கேள்வியை கேளுங்கள் என்று சொன்னாராம். அந்த அளவிற்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட ஒரு எழுத்தாளராக ஜெயகாந்தன் இருந்தார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவு என்னவென்றால், 30 ஆண்டுகளாக எழுதாத ஒரு எழுத்தாளரை அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் நாம் நம்முடைய நினைவலைகளில் வைத்திருக்கிறோமே, அதுதான் ஜெயகாந்தனுடைய தனிச்சிறப்பு. இன்றைக்கு அவருடைய நினைவு நாள். அவருடைய எழுத்துக்களின் வாயிலாக, அவருடைய யதார்த்தமான படைப்புகளின் வாயிலாக, அவருடைய வார்த்தைகளின் வாயிலாக அவர் இன்றைக்கும் நம் இதயங்களில், உலகத் தமிழர்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெயகாந்தனின் நினைவுகளை போற்றுவோம், அவரது படைப்புகளை கொண்டாடுவோம். பாயும் மொழி நேயர்களே, இது மாதிரியான பயனுள்ள காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த வலைதளத்தை பின்தொடருங்கள். இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.